Hi friends, welcome to our channel Me and My Life. இனிக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். இந்த ஹோம் ரெமெடி எதுக்காக அப்படினா நம்ம முகத்துல வரக்கூடிய பெரிய பெரிய பிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த பிம்பிள்ஸ் வந்தது அப்படினா பயங்கர பெயினா இருக்கும். அது கியூர் ஆகிறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த பிம்பிள்ஸ் வந்து எப்படி அந்த பெயினை வந்து ரிடூஸ் பண்ணி சீக்கிரமே கியூர் பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கு ரெமெடியில நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். நம்ம முகத்துல வந்து இந்த பெரிய பெரிய பிம்பிள் வரதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின், அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷன்னால வரும். சில பேர் வந்து வெளியில ஃபீல்டு ஒர்க்லயே இருப்பாங்க, அந்த பொல்யூஷன்னால அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா உடனே வந்து அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா பாடி ஹீட்னால தான் இந்த பெரிய பெரிய பிம்பிள்ஸே வந்து வரும். இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு இன்டேக்கா வந்து வந்து குளிர்ச்சியா வைக்கிறதுக்கான உணவு வகைகள்லாம் எடுத்துக்கணும். மார்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வெந்தய தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலைக்கு நீங்க குளிக்கும் போதும் தலைக்கு வந்து வெந்தய வந்து அரைச்சிட்டு அந்த வெந்தயத்தை அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னாலும் பாடியோட ஹீட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது பத்தின ஒரு வீடியோ வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து டீடைல்டா ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து இந்த ரெமெடி வந்து அந்த மாதிரி வரக்கூடிய பெரிய பெரிய பிம்பிள்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி அந்த பெயினை வந்து எப்படி உடனே வந்து நம்ம ரெடியூஸ் பண்றது, அந்த பிம்பிள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த மார்க்ஸையும் எப்படி கியூர் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு ரெமெடியில நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க அந்த ரெமெடி என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் மார்னிங் யூஸ் பண்ண போறதுனால நேத்து நைட்டே ஊற வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் கசகசா வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது மூணையும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் உங்ககிட்ட இல்லைன்னா வேப்பல்ல இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கலாம். என்னோட ஃபேஸை வந்து சும்மா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி அங்கங்க லைட்டா திட்டு திட்டு அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்க திருப்பியும் ஒரு வாட்டி அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் வந்து அப்ளை பண்ணணும். நல்ல திக்கான லேயரா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு 1-15 மினிட்ஸ் வந்து உங்க ஃபேஸ்ல அப்படியே இருக்க மாதிரி விட்டுறணும். இதுக்கு மேலேயே நான் இன்னொரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. 1-15 மினிட்ஸ் கழிச்சு நான் என்னோட ஃபேஸை வந்து சும்மா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஃபேஸ்ல. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருக்கும் போது நல்ல ஒரு கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. ஒருவேளை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட வந்து ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஹோம் ரெமெடியை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.